வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் எக்ஸசைஸ் 1.1 பதினோராம் வகுப்பு கணித வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் क्वेश्चन नंबर 567 மூன்று கேள்வியளையும் ஒரே வீடியோல பார்த்தலாம் क्वेश्चन नंबर 5 जस्टिफाई द ட்ரூனஸ் ஆஃப் த ஸ்டேட்மென்ட் சோ அது ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு அது உண்மையா உண்மை இல்லையா அப்படினு கேக்குறாங்க என்ன ஸ்டேட்மென்ட் an element of a set can never be a subset of itself தமிழ்ல சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்போதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்க சோ ஒரு செட் நான் எடுத்துக்கிறேன் பாருங்க அந்த செட்டை 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கோ an element of a set suppose அது 1னு வச்சுக்கோங்க 1 என்பது இதனோட உட்கணம் இல்லை அப்படின்னு கணக்குல சொல்லிக்கிறாங்க சோ இது உண்மையா உண்மை இல்லை ஏன்னா ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு ஒரு உட்கணம் தான் இந்த கணத்தின் உட்கணம் இது இந்த செட்டோட சப்செட் அப்ப கொடுத்திருக்கிறது தவறு எப்படி சார் ஆன்சர் எழுதணும் அப்ப ஆன்சர் அதையே எழுதுங்க an element of a set can never எடுத்துட்டு can be a subset of itself அப்படினு எழுதுங்க அதுக்கு அப்புறம் the given statement is not true உண்மை இல்லை தமிழ்ல ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்போதும் தன் கணத்திற்கு உட்கணமாக அமையாது அப்படினு கொடுத்திருக்காங்க ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு தன் கணத்திற்கு உட்கணமாக அமையும் எனவே கொடுக்கப்பட்ட கூற்று தவறானது அப்படின்னு எழுதி முடித்தால் போதுமானது அடுத்து question number 6 if n of p of a is equal to 1024 n of a union b is equal to 15 n of p of b is equal to 32 find n of a intersection b பாருங்க n of p of a கொடுத்திருக்காங்க 1024 n of a union b கொடுத்திருக்காங்க n of p of b கொடுத்திருக்காங்க n of a intersection b என்ன அப்படினு கண்டுபிடிக்க சொல்றாங்க இங்க பாருங்க இது வந்து n of a union b n of a intersection b ஆனா இங்க பாத்தீங்கன்னா n of p of a இங்க p வருது இங்கேயும் பாருங்க n of p of b வருது சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தையும் எடுத்து n of a என்ன n of b என்னன்னு கண்டுபிடிப்போம் அதுக்கு அப்புறம் இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சோ n of p of a is equal to 1024 இது கணக்குல கொடுத்திருக்காங்க n of p of a க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது n of p of a is equal to 2 power n of a பாருங்க 2 power n of a சோ n of p of a க்கு பதிலா 2 power n of a போட்டேன் 1024 இத நீங்க தானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கலாம் சோ ரெண்டால வகுத்திட்டே போனீங்க அப்படினா இது மாதிரி போனீங்கனா 10 தடவை 2 வரும் 2 power 10 அப்படினு வரும் சரிங்களா அதான் இங்க எழுதி இருக்கேன் வேணும்ன்றவங்க தனியா போட்டு பாருங்க சந்தேகம் இருந்தா இது ரொம்ப சுலபமானது தான் 2 power 10 so 2 2 அப்படியே இருக்கு இப்ப n of a க்கு பதிலா என்ன இருக்கு 10 இருக்கு அப்ப n of a is equal to 10 so n of a கண்டுபிடிச்சோம் அடுத்து இங்க போனோம் n of p of b அதே மெத்தட் தான் கொடுத்திருக்கிற கணக்கு எழுதிட்டேன் so 2 power n of p இது ஃபார்முலா இது 32 இத நீங்க இதே மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா 2 power 5 அப்படினு வரும் அப்ப n of b என்ன 5 எடுத்து எழுதியாச்சு சோ n of a இருக்கு n of b இருக்கு n of a union b இருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா 10th ல படிச்சிருக்கோம் n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b இது ஒரு ஃபார்முலா மறந்தவங்க திருப்பி நல்லா படிச்சுக்கங்க
லெவன்த்லேயும் வருது. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி கணக்கில் கொடுத்துருக்காங்க 15 எடுத்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது என் ஆஃப் ஏ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 10. என் ஆஃப் பி 5 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை இந்த பக்கம் வர வச்சுடுவோம், 15 இந்த பக்கம் அனுப்பிடுவோம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடுச்சு. 10 5 15 -15 -0. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. இஃப் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 10, தென் ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என் ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பியும் கொடுத்துட்டாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பியும் கொடுத்துட்டாங்க. 10 -3 இஸ் ஈக்குவல் டு 7. பாருங்க இங்க பி ஆஃப் கொடுத்துருக்காங்க, நாம என்ன கண்டுபிடிக்கிறோம்? என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் பி, இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சோ அடுத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2n(n)(a). ஸோ இந்த ஃபார்முலா படி இதுதானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்து எழுதுகிறேன், 2n(a) சிமெட்ரிக் பி. ஸோ n(a) சிமெட்ரிக் பி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 7 இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 2^7 அதாவது 2 7 முறை பெருக்கணும். ஸோ இதுக்கான மதிப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 6 7 இதை பெருக்கி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 128 வரும். கொஷின் நம்பர் 7 முடிந்தது.